விட்ட உறவும் கோடி நண்பனாய் நீ இருந்து கரம் சேர்த்து பலம் தந்தா தாயாக நீயும் வந்து நெஞ்சோடு அழைத்து கொண்டால் நானும் உந்தன் நெஞ்சின் ஓரம் வாழுகின்ற காலம் இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் வார்த்தைகள் அர்த்தமுள்ளதும் நீதிக்கு அழைப்பு விடுவதுமாகவே இருக்கின்றன. வாளினும் கூர்மை கொண்டு நம்மை பல சவால்களை சந்திக்க, சமத்துவத்தை சாதிக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த இறைவார்த்தை இறைவனின் விருப்பமெல்லாம் நேர்மையானதும் எல்லா மனிதருக்கும் நன்மை பயப்பதுமானதும் தான். நம் தான் வஞ்சகமாய் செயல்படுகிறோம். இன்றைய வாசகங்களும் சமத்துவ சகோதரத்துவ அன்பு வாழ்வுக்குத்தான் அறைகூவல் விடுகின்றன. இன்றைய வாசகங்கள் தன் அருகிலுள்ள சகோதர சகோதரியை வெறுப்பவன் இருளில் நடக்கிறான் என்றும், பிறரை தன் சகோதர சகோதரிகளாக நடத்துபவனே உண்மையும் அன்பும் நீதியும் உள்ளவன் என்றும் கூறுகின்றன. இதை செய்யாமல் போதிக்கப்படும் அனைத்துமே பொய்யர்களின் வெற்று பிதற்றல்களே என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாம் உலகப் போரின் போது பிரான்சின் யுத்த களத்திலே காயப்பட்டவர்களுக்கு வில்லியம் டாய்ஸ் என்ற குரு ஓடி ஓடி மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். அங்கே ஜெமினியனான எதிரியொருவன் சாக கிடந்தான். அவனுக்கும் இவர் உதவி செய்ததும் உடனே அவன், "நான் உங்கள் நாட்டை சேர்ந்தவன் அல்ல" என்றான். அதற்கு அவர் புன்னகையோடு, "ஆனால் நீ கடவுளை சேர்ந்தவன்" என்றார். பிளவுபட்ட கொடுமைகள் இழைக்கப்பட்ட மக்களையெல்லாம் உயர்த்தத்தான் இயேசு மனிதரானார். அவரின் பிறப்பு பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருந்தது. அவ்வாறே நாமும் செயல்பட அழைப்பு விடுக்கப்படுகிறது. இயேசுவை போல நாமும் தேவையில் உள்ளோருக்கு உதவிக்கரம் நீட்டுவதன் மூலமாக மனிதத்தையே உயர்த்திவிட முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். தந்துவிடும் பொழுதெல்லாம் மகிழ்கின்ற நெஞ்சம் யாவும் தந்துவிடும் பொழுதெல்லாம் மகிழ்கின்ற நெஞ்சம் யாவும் தேவை என்று தேடும் நேரம் மறைந்திடும் மனிதம் யாவும் வள்ளலாகி மரம் தந்து வாழ வைத்தாய் சொல்லிட வார்த்தை புறவென்று நீயுமான நானும் உந்தன் நெஞ்சின் ஓரம் வாழுகின்ற காலம் யாவும்